ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு FFAJAY. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாக்கிறது முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு ஒரு பெல் ஐக்கன் நமக்கு ஆல போடுங்க கைஸ். அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டீஸ் வரும். அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு லைக் பட்டன் நமக்கு ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் வரும் கைஸ். அதனால ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சர்வருக்கான அப்டேட் தான் கைஸ். நம்ம சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு எட்டு எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த ரேம்பேஜ் இந்த ரேம்பேஜை முன்னிட்டு பேட்டில் ஆஃப் த நியூ டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் 18ஆம் தேதியிலேருந்து நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட் எதை எப்படி இருக்கு அந்த ஈவெண்ட் எல்லாம் நம்ம கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன லீக் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு அப்படியே நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ராயலுக்கான பண்டில் கிடச்சிட்டு அது பிரேசில் சர்வரில் விட்டுட்டாங்க. நம்ம சர்வருக்கு அதுதான் கன்ஃபர்மேஷனும் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்குது அந்த பண்டில் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் நமக்கு வேறு என்னென்னலாம் வரப்போகுது இந்த ரேம்பேஜ் மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் சூருக்கான அப்டேட் போயிருங்க. நம்பர் சூரில் அப்டேட் கேட்டிங்கன்னா உள்ள போனால் 50% ஆஃபர் டுடே ஒன்லி அப்படின்னு சொல்லி இந்த இன்குபேட்டர் வந்திருக்கும். அது நேற்று நைட்டு மிட் நைட் அப்டேட்ல சொன்னேன் நான். நமக்கு வந்து நாளைக்கு இது வரலாம் அப்படின்லாம் கடைசி நாள் அனைக்கும் வரலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்றைக்கே வந்துருச்சு. இதை பார்த்துவாங்க நீங்கள் மற்றபடி பேனரில் எந்த அப்டேட்டும் இல்லை. அப்புறம் புதுசாக விட்டுருக்காங்க 8 டேஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இன்னும் 8 நாள் ரேம்பேஜ் ஈவெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துவாங்க நீங்கள். அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் பண்டில். அந்த பண்டில் தான் ஃப்ரீ, இது உங்களுக்கே தெரியும். நீங்கள் நார்மலாக கிளாசிக் மேட்ச் போட்டு லாபியில் நின்றிங்க அப்படின்னா உங்களுக்கே காமிக்கும் அந்த பண்டில். அந்த பண்டில் போட்டு பார்த்துவாங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி லாகின் பண்ணி நீங்கள் M1887 ஸ்கின்னு ரேப்பர் அண்டர்வல் ஸ்கின்னு தரமான ஸ்கின்னு அதை யாராச்சும் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துங்க. 14 நாளைக்கு தரம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த காலன் சைடே வந்துடும். இந்த காலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 18/6 வரைக்கும் பேட்டில் ஆஃப் த நியூ டான் அப்படின்னு நடக்க போது இந்த ஃபோட்டோ பார்க்கலாம் பார்த்தீங்களா. இந்த மாரி தான் இருக்க போதான் அந்த ஈவெண்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா 4 மூலையிலையும் 4 பண்டில் நிற்க வச்சிருக்கோம். உங்களுக்கு புரியலையா இது என்ன ஈவெண்ட் என்ன தெரியுமா? அது லூடோ. லூடோ நீங்கள் விளாண்டுருக்கீங்க, சில பேர் விளாண்டுருக்க மாட்டீங்க. லூடோ தான் அது. ஃபர்ஸ்ட் இப்படி தான் நமக்கு வந்து அந்த மைண்ட் கிராஃப்ட்டை வந்து இப்போ கிராஃப்ட் லேண்ட் கொண்டு வந்திருக்கணும். அமாங்கஸை வந்து நமக்கு பெட்ரோல் கொண்டு வந்துடணும். இப்போ வந்து லூடோவை நமக்கு உள்ளே கொண்டு வரணும். இதை பார்த்துக்கோங்க நீங்கள். 4 பண்டில் 4 மூலையில் இருக்குமா, ஒவ்வொரு பண்டிலுக்கும் நடுவுலையும் 3.1 டைமண்ட் அப்படின்னு சொல்லி 3 டைமண்டு 9 புள்ளி இருக்கும். அந்த 9 புள்ளியில் என்ன இருக்கணும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இத்துப்பர் ஐட்டம் இந்த ஸ்கேனு பவுண்ட்ரி இந்த போன் ஃபயர் இந்த மாரி எடுத்து வச்சுருப்போம். அந்த ஒவ்வொரு டைமண்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் கைஸ். பார்த்துவாங்க நீங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்களா. இது வந்து கரீனாவோட அஃபிஷியல் லிங்க்ல இருந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களே ஓசியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த பண்டில்ஸ் எல்லாத்தையும் ஓசியில் அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஓசியில் அனுப்பி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு டைமண்ட்லையும் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா அந்த மெயினான ஐட்டம்ஸ் அந்த கார் ஸ்கின்னு, அப்புறம் அந்த வெள்ளை இருக்குது பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்கிற கார் ஸ்கின்னு, அப்புறம் அந்த லூட் பாக்ஸ் ஸ்கின்னு, அப்புறம் அந்த பின்னு, அப்புறம் அந்த பின்னு, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக இருக்குது என்னன்னே தெரியல கைஸ். அது வந்து ஐ திங்க் பேக்காக இருக்கணும் அப்படின்னா பாமாக இருக்கணும். லூட் பாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை பார்த்துக்கோங்க நீங்கள். அது என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா நான் அப்கமிங்கில் போகிற வீடியோவில் ஒவ்வொரு டைமண்ட்லையும் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டைமண்ட்லையும் நமக்கு பின்னு அப்படின்னா பேனரு அப்படின்னா அவத்தாரு அப்படின்னா அந்த மான்செட்டருக்கான ஸ்கின்னு அப்படி அப்படின்னு ஒவ்வொரு டைமண்ட்லையும் ஒவ்வொரு ஒர்த்தபிளான ஐட்டம் வச்சிருப்போம், நமக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நடுவில் பெரிய உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அந்த பச்சை கலர் பண்டில் இருக்குமா. இந்த ஈவெண்ட்டை பற்றி நமக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியல. எப்படி சொல்கிறாங்க லீக்கர்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான் வெளில எடுக்க முடியுமா. இப்போ நீங்கள் இன்றைக்கி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் நாலு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, நாலு கலர் பண்டில் ஏதாச்சும் ஒரு கலர் பண்டில் தான் நவுத்திட்டு இருக்க முடியுமா. அதுக்கப்புறம் மறுநாள் லாகின் பண்ணி தான் இன்னொரு பண்டில் நவுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில லீக்கர்ஸ். சில லீக்கர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பண்டில் நவுத்தி அதை கொண்டு போய் அந்த மெயின் ப்ரைஸில் போய் நிற்க வச்சிடணுமா, மெயின் ப்ரைஸில் நிற்க வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பண்டில் நவுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக கிடைக்கல. ஆனால் இதுக்குள்ளே வர ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கார் ஸ்கின்லாம் நான் நேற்று 2:30 ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் அந்த கார் ஸ்கின்லாம் காமிச்சிட்டா யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பாருங்க. அந்த கார் ஸ்கின் கீழே இருக்க ஜீப் ஸ்கின் எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். ஜீப் ஸ்கின் இந்த பேரஷூட் ஸ்கின் கீழே இருக்க ஸ்கேட்போர்ட் செக்கின் ரிவார்டில் உள்ள ஸ்கேட்போர்ட் ஸ்கின்னு எல்லா ஸ்கின்னையும் நான் காமிச்சிட்டேன். நேற்று 2:30 போல ஒரு வீடியோ போட்டிருப்பான். அந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் மேலே ஐ பட்டனில் தரேன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த லூட் பாக்ஸை மட்டும் விட்டேன். பேட்டில் ஆஃப் த நியூ டவுனில் ஒரு லூட் பாக்ஸ் பார்த்தீங்களா, அந்த லூட் பாக்ஸ் மட்டும் விட்டேன். இதை பாருங்கள் நீங்கள் இந்த லூட் பாக்ஸ் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஓச்சில் தராங்க நல்லா தான் இருக்கு பார்த்துவாங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி சம்மனில் வந்து நமக்கு ஒரு கட்டண ஒரு பேட்டு தராங்க பார்த்தீங்களா. அந்த பேட்டோட ஸ்கின்ன பாருங்கள். இந்த பேட்டோட ஸ்கின்னும் காமிக்காமல் இருந்தேன். இதை பார்த்துவாங்க நீங்கள் எஃபெக்டோட வர பேட் ஸ்கின்னு பார்த்துவாங்க, லெஜெண்டரி பேட் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பேனு, அந்த கீழே பேனை பார்த்தீங்கன்னா கமிட் டு த பேட்டில், அந்த பேட்டில் உள்ள பேனும் நான் காமிக்காமல் இருந்தேன். அந்த பேனை பாருங்கள், இதுதான் அந்த பேனு. உண்மையிலே ஒர்த்தார் கைஸ், ஒர்த்து. இது வந்து பேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆமை, அந்த ஆமை அந்த பச்சை கலர் பண்டில் வச்சு ஒரு பேன் கொண்டு போய் இந்த பேன் இது கொண்டு வந்த பேன் இது. இதை பார்த்துவாங்க நீங்கள். இப்படி தான் இந்த ஈவெண்ட் காலண்டர்லாம் இருக்குமா.
அந்த ஈவெண்ட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ள பூந்து விளையாண்டு பார்த்து எப்படிலாம் இருக்கும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக பார்த்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு லீக்கர்ஸ் லீக் பண்ணது இதுதான், இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராம்பேஜ் மூலயமா நமக்கு என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான். இந்த குளோவலை பாருங்கள், இந்த குளோவல் வந்து நமக்கு வந்து ராம்பேஜ் மூலயமா வர்ற குளோவல். ராம்பேஜில் அந்த ப்ளூ கலர் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, டிராகன் பண்டில், அந்த டிராகன் பண்டில் மூலயமா வர்ற குளோவல் தான் இந்த குளோவல் வந்து ராம். இது இல்லாமல் நமக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் குழாபு, எம்சி லேரன் குழாப்லாம் குளோவல் நிறையா வருது. அதுக்கான வீடியோலாம் என்கிட்ட இருக்குது, நான் அப்கமிங்கில் போகிற வீடியோவில் போடுறேன். எல்லாத்துக்கும் என்ன போட்டு நான் குழப்ப விரும்பல, அதனால் இதை பார்த்துச்சோங்க. இதுதான் நமக்கு ராம்பேஜில் வர குளோவலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃபிஸ்ட்டு, ரெண்டாவது என்ன ஃபிஸ்ட் கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஃபிஸ்ட் தான். அது வந்து ஒரு மாதிரி மின்னல், கையில் ஒரு மாதிரி மின்னல் எலக்ட்ரிக் ஷாக்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல. நான் கிடச்சது அப்படின்னா அப்கமிங் வர வீடியோவில் போடுறேன். மேலே இருக்கிற ஃபிஸ்ட் பார்த்தீங்கன்னா மைத்தோஸ் ஃபிஸ்ட்டு, அதை பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஃபிஸ்ட்டு. இது வந்து இந்த ப்ளூ கலர் பண்டில் இருக்குல்ல, ராம்பேஜில் ப்ளூ கலர் பண்டில், அந்த பண்டிலை வச்சு கொண்டு வர்ற ஃபிஸ்ட்டு. பார்த்துக்கோங்க கையில் டிராகன் இருக்குது, பார்த்துக்கோங்க வேற மாதிரி இருக்குங்க, உண்மையிலேயே வேற மாதிரி இருக்குது இது, இதை பார்த்துக்கோங்க நீங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், இந்த பண்டில் பாருங்களா நீங்கள். இந்த பண்டில் வந்து நமக்கு ராம்பேஜ் 2.1 பேந்தம்னு சொல்லி, பேந்தம் இல்லை, ராம்பேஜ் 2.1 பேந்தம்னு சொல்லி ஒரு பச்சை கலர் பண்டில் வந்துச்சு. அதுதான் அதில் ரேரு, ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அந்த பண்டில். அந்த பண்டில் லைட்டாக டிங்கிரிங் பார்த்து ப்ளூ கலரில் மாற்றிருக்கணும். இதை பார்த்துக்கோங்க நீங்கள். இந்த பண்டில் வந்து நமக்கு ஓசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓசியில் தரப்போகிறதா சொல்கிறாங்க லீக்கர் சைடில். பார்த்துக்கோங்க, எனக்கு ஏதோ நம்பிக்கை வரல, ஆனால் இப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கும் நான் கன்ஃபார்ம் ஓசிலாம் சொல்ல, ஓசியில் தர்றதா சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஓசியில் தர்றதா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன். இதை பார்த்துங்க, அதில் வந்து பச்சை கலர் ட்ரெஸ்ஸு வெள்ளை கலர் முடியாக இருக்கும், இதில் வந்து ஃபுல்லாகவே நீல கலரில் மாற்றி வச்சுட்டாங்க இந்த பண்டில் பார்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுறா பண்டில், இந்த சுறா பண்டில் பாருங்கள். இது வந்து ராம்பேஜ் கொலாபில் வரல, இது எந்த கொலாபில் வருதுனே தெரில, கர்மம் முடிச்சது இது வேறு குறுக்க விட்டு வச்சிருக்கானோ. இந்த பண்டில் பார்த்துச்சோங்க. ஃபஸ்ட்டு பார்த்த ப்ளூ கலர் பண்டில் பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ வேவ், அதை பார்த்துக்கோங்க. இந்த சுறா பண்டில் பேர் நமக்கு தெரியலங்க, ஏதோ கொச்சை கொச்சை பச்சை போட்டு வச்சிருக்கணும். இதோட பேர் தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இந்த பண்டில் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினா செம காண்டாயிருவோம், அந்தமாரி பண்டில் தான் இது. பாருங்கள் நீங்கள் இந்த பண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டணம், இந்த கட்டணாவை பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து பீனிக்ஸ், அந்த பீனிக்ஸ் கேல், இந்த ராம்பேஜில் ஒரு பொம்பளை இருக்குது பார்த்தீங்களா, சவுப்பு பொம்பளை, அந்த பொம்பளைக்கான கட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டானை பார்த்து வச்சுங்க, உண்மையிலேயே தரமாக தான் இருக்குது கட்டானா பார்க்குறதுக்கு. இந்த கட்டணக்கான புது எஃபெக்ட் வேறு இது, லாபியில் போட்டுருந்தீங்கன்னா இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாப்பில், நேற்று நைட்டு போட்ட வெளியில் கூட சொல்லியிருந்ததை. இதை பாருங்கள், உண்மையிலேயே வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்துச்சோங்க. இதெல்லாம் ஓவராலாக ராம்பேஜில் வர்ற கொலாப்ஸ், ராம்பேஜ் கொலாப்ஸில் வர்ற ஐட்டம்ஸு. இது இல்லாமல் M60 இன்குபேட்டர் வருது, அதை வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ண விரும்பலை. ஏன் ஆட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, M60 சேர்த்து இன்னொரு இன்குபேட்டர் வருது, சினோபியோட கொலாபரேட் பண்ணி வர ஒரு இன்குபேட்டர் கொண்டு வராங்க. அது எல்லாமே பண்டில்ஸு, M60 வந்து கன்ஸ்கின்ஸு, அது பண்டில்ஸு. ரெண்டுத்தையும் தனியாக ஒரு வீடியோவில் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லி நான் தனியாக போடுறேன். இதில் போட்டு நான் குழப்ப விரும்பலை. இன்றைக்கி சாயங்காலம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் காய்ஸ், பார்த்துக்கோங்க நீங்கள். இதெல்லாம் தான் ராம்பேஜ் கொலாபில் வர ஐட்டம்ஸு. இன்னும் ஏதாச்சும் ஐட்டம்ஸ் வரலாம், நமக்கு இன்னும் லீக் ஆகாமல் இருக்கலாம். லீக் ஆச்சு அப்படின்னா நான் அக்கமையில் போகிற வீடியோவில் போடுறேன். அப்புறம் இந்த பண்டில்ஸை பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ராயல் பண்டில் பார்த்துக்கோங்க. பிரேசில் செருவில் அப்டேட் பண்ணிட்டாங்க, நம்ம செருவுக்கு இதுதான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பொம்பளை வருமா ஆம்பளை வருமானு தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்ச ஆம்பளை தான் வரணும். இதை பார்த்துக்கோங்க நீங்கள், பொம்பளை பண்டில் ஆம்பளை பண்டில் ரெண்டு பண்டிலும் பார்த்துக்கோங்க. கல்யாண ஜோடிங்க, புது மாப்பிள்ளைக்கு போறே அப்படின்னு சொல்லி இங்கே மாப்பிள்ளை ஆடிட்டு இருக்காப்புல, அங்கே அக்கா இருக்குது, ரெண்டுமே நான் புதுமாப்பிள்ளை புதுப்பண்ணே. இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போற டைமண்ட் ராயல் பண்டில், பார்த்துக்கோங்க நீங்கள். வெள்ளைக்கோட்டு வெள்ளை பண்ட்டு ஓவரால் அக்காவும் சரியா அண்ணனும் சரி டைமண்ட் ராயலுக்கு ஒருத்தான பண்டில் தான். ஏன்னா நிறைய பேர் வெள்ளைக்கோட்டெலாம் ஆசைப்படுவீங்க, ஆனால் எந்த ஈவெண்ட்லையும் வரல. ஸ்கைலருக்கு மட்டும்தான் வெள்ளைக்கோட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கைலர் கேட்டில் இருக்கிறவங்க வெள்ளைக்கோட்டு போட்டுக்கலாம், இல்லாதவங்க எந்த கோட்டும் போட முடியாத மாதிரி இருக்கும். இந்த பண்டில் வந்துச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளைக்கோட்டை போட்டு திங்கிங்கன்னு ஆடலாம், பார்த்துக்கோங்க நீங்கள். புதுமாப்பிள்ளை புதுப்பண்டு தான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போற டைமண்ட் ராயல், பார்த்துங்க கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் ஆல் கொடுத்துங்க கைஸ். ஒரு லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மற்ற சேனல் மாதிரி கண்டமணி கணவன்ட்டு அடிச்சு விடாமல் கரெக்டான அப்டேட்டை கரெக்டாக கொடுப்போம். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏறுது, எனக்காக இன்னும் கொஞ்சம் பேரை பண்ணி ஏற்றி விடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 100 வீடியோ கிட்ட போட போகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னுமே நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் வரல, அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, அப்படின்னாலும் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். நேராக எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ, மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நைட்டு அப்படின்னா சாயங்காலம் மோஸ்ட்லி வீடியோ கூட பாக்குறேன். சாயங்காலம் அப்படின்னா நைட்டு ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திக்கிறேன் கைஸ், பை.